கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தேர்தல் 2024 மக்களவைக்கான இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டிலிருந்து துவங்குது. அது முதல் கட்டத்தில் இன்றோடு தமிழ்நாட்டினுடைய பிரச்சாரம் முடிவடைகிறது. இதோட ஓட்டு போகிறதுக்கு தான் மக்கள் தயாராகணும். பிரபல தமிழ்நாட்டினுடைய செய்தி நிறுவனமான தந்தி டிவி கூட ஒரு சர்வே எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதும் சரி, ஏற்கனவே சொல்லப்பட்ட பல சென்சஸ் சொல்லப்பட்டதும் பார்த்திங்கன்னா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த களம் எப்படி சார் இருக்கு? அதாவது முதல்ல வந்து ஒரு ஜனநாயக திருவிழாவோட ஒரு முக்கிய இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இனிமேல்ட்டு அதாவது வாக்காளர்கள் இறுதி எஜமானர்கள், அந்த எஜமானர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்க்கணும். தந்தி டிவியோட கருத்துக்கு அனுப்பி பொறுத்தவரை பொதுவாக தந்தி நிறுவனம் என்பது வந்து ஒரு ஒரு சாமானியனோட பார்வை என்னவாக இருக்கும், மக்களோட எண்ணோட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்றது கூர்ந்து கவனிக்கிற ஒரு ஒரு நிறுவனம். அதை வைத்து பார்க்கும்பொழுது பொதுவாக பத்திரிகையாளர்கள் பேசி கொண்டிருந்த அந்த பார்வையில் இது வந்து திமுக அணிக்கு வந்து இது ஒரு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. 2014-19 எப்படியோ அதே போல் தான் 2024 இருக்கும்னு வந்து ஒரு பேசுபொருள் இருந்தது. அந்த பேசுபொருளை உறுதி செய்யும் விதமாக தந்தியோட நிறுவனத்தோட அந்த கள ஆய்வு வந்திருக்கிறது. அதில் வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஒரு சில இடத்துல ஒரு 7 தொகுதியில் வந்துட்டு ஒரு இழுபறி இருக்கிறது. அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் வந்து வெற்றியை நோக்கி முன்னாடியும் பின்னாடியும் போகிறாங்க. அது வந்து டஃப் ஃபைட் கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதிமுகவை பொறுத்தவரையிலும் வந்து இரண்டாவது இடத்துல வந்து நிறைய இடத்துல வராங்க. அப்போ உண்மையான போட்டி என்பது திமுக வர்சஸ் அதிமுகவாக தான் இருக்கிறது. இங்கே களம் என்பது வந்து திராவிட கட்சிகளுக்கு உண்டான ஒரு களம். இங்கே தேசிய கட்சிகளுக்கு வந்து கால் ஒன்றை முயற்சி செய்தாலும் அங்கே வந்து பெரிய ஒரு ஒரு பேசுபொருள் இல்லை அப்படின்ற அந்த நிலவரம் தான் வந்திருக்கு. குறிப்பாக வந்து ஒரு 2 இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க பிரச்சாரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று வந்து ஏசி சண்முகம் அவர் நிற்கக்கூடிய வேலூரில் அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது தொகுதி. இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் ஓரளவுக்கு பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அங்கே வந்து அவர் ஒரு நல்ல ஒரு பிரச்சாரத்தை கொடுத்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து முன்னையும் பின்னையும் மாறி மாறி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு 4 பாராளுமன்ற தேர்தலில் தான் வந்து கூர்ந்து கவனிக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. அப்போ அந்த 4 கூர்ந்து கவனிக்கிற தன்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் உதாரணம், ஓ பன்னீர்செல்வம் அங்கே நிற்கிறாரு. இரண்டாவது வந்து டிடிவி தினகரன் நிற்கக்கூடிய தேனி. அங்கே வந்து தங்கத்தமிழ் செல்வன், டிடிவி தினகரன் இரட்டை இலை. அங்கே எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 60% மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 20% மக்கள் என்ன சொல்கிறாங்க டிடிவின்றாங்க. 20% மக்கள் என்ன சொல்கிறாங்க தங்கத்தமிழ் செல்வனுக்கு உதயசூரியனில் போடுன்றாங்க. 20% மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தங்கத்தமிழ் செல்வனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஓட்டு போடுறோம், இரட்டை இலையில் தானே போடணும், இரட்டை இலையில் போட்டுருவோன்றாங்க. இன்னும் அந்த இரட்டை மனநிலை மாறாத ஒரு ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடி இது மாதிரி இடத்துல வந்து ஒரு சில சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த இரட்டை என்பது ஒரு ஒரு வேட்பாளர் தெரியுதோ தெரியலையோ, பேர் புரியுதோ புரியலையோ, வாக்கு கேட்டாங்களோ இல்லையோ, ஆனால் மக்கள்கிட்ட வந்து அந்த போய் சேர்கின்ற ஒரு சின்னமாக இன்னும் வந்து ஒரு உயிர் நாடியோடு இருந்து கொண்டிருக்கிறது இரட்டை என்பது. வெற்றி வாய்ப்பு இருக்கு இல்லைன்றதை தாண்டி இரட்டை ஓட்டுகள் ஏற ஏற தாமரையோட வாக்குகள் குறையும். இப்போ என்ன கணக்கு அப்படின்னா இரட்டை என்ற அந்த வாக்கு விகிதாச்சாரம் குறையும் போது தாமரையோட வாக்கு விகிதாச்சாரம் கூடி இரண்டாவது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வரும் அப்படின்றதான் ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு பிரச்சாரமாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 4-5 நாட்களாக வரக்கூடிய அந்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னா இல்லை, இரட்டை வந்து உதயசூரியின் வெற்றி வாய்ப்பில் கிட்ட இருந்தாலும் இரண்டாவது இடத்துக்கு வந்து அதிமுக வந்து நகர்ந்து கொண்டு வருகிறது. அதிமுகவோட பிரச்சாரம் இந்த ஒரு 3-4 நாட்களாக வந்து அது வந்து ஒரு சூடு பிடித்துள்ளது. இந்த தன்மை தொடர்மையானால் இந்த போட்டியானது சுமார் 30-32 தொகுதியில் வந்து இட் வில் பி அ க்ளோஸ் ஃபைட் பிட்வீன் ஏடிஎம்கே அலையன்ஸ் வர்சஸ் டிஎம்கே அலையன்ஸ். அதாவது டிஎம்கேவோட கூட்டணி என்பது நன்றாக இருக்கிறது. அதிமுக இரண்டாவது இடத்துல வந்துடும். அதில் கூடவே வந்து கோயம்புத்தூரை பற்றியும் பேசி கொண்டிருந்தாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு 3வது இடம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தாலும் இந்த கட்சி வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. 18 விழுக்காடை நோக்கி சென்றிருக்கிறது. வருங்கால முதலமைச்சர் அவர் தான், வருங்கால பிரதமர் அவர் தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பேசி கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு நற்செய்தியாக கருத்து கணிப்பு வரவில்லை. ஓகே, ஓவராலாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 35 இடங்கள் வந்து திமுகவுக்கும் ஒரு 5 இடங்கள் வந்து இழுபறியில் இருக்குது. அது பாஜக அல்லது அதிமுக இந்த இடத்துல போகிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள், இந்திய பொருளாளர்கள் அப்படின்னும் போது சொல்லும் பொழுது
தமிழ்நாட்டில் ஒரு கருத்தரங்கம் நடக்குது. அந்த கருத்தரங்கத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பிரகால பிரபாகரன் அவர்கள் கலந்துகிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வராது அப்படின்ற ஒரு துணியில் அவருடைய பேச்சு அமையுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கூட இல்லாத இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் சமத்துவ இன்மை அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர், மேதை. ஐயா பிரபாகரன்ற பேர் வைத்திருக்கிறார். பொதுவாக அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும், எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற அந்த எண்ணோட்டத்தில் தான் திரு ஐயா பிரகால பிரபாகரன் பேசி கொண்டிருக்கிறார். அவங்களோட மனைவி வந்து உச்சகட்ட அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இருந்தாலும் எது உண்மை எது என்னோடய துணி, நான் என்ன பேசணும் அப்படின்றதுல கடந்த ஒரு 7-8 வருடமாகவே அவர் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறார். அவர் வந்து எந்த ஒரு கட்சிக்காக வாக்கு சேகரிக்கிறாரு, காங்கிரஸ் கட்சி நல்லா செய்யுது அப்படின்ற பிரச்சாரத்தையும் அவர் முன்வைத்ததில்லை. அவரை பொறுத்தவரையில் எப்பயுமே இந்திய திருநாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இந்த ஏற்றத்தாழ்வு போகணும், இந்த வரி சுமைகள் இதெல்லாம் மக்கள்கிட்ட அதிகமாக இருந்து வாங்கப்படுகிறது, மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, மக்கள்கிட்ட கை காசு இல்லை அப்படின்றத அவர் மையமாக வைத்துக்கொண்டு சொல்கிறார். இதே நான் இத்தனை வாட்டி அவரை பற்றி இதெல்லாம் கூர்ந்து சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு அரசியல் சார்பான ஆள் அல்ல, உண்மை பேசக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் அவர். இப்போ அந்த மனிதர் வார்த்தை வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள் வருது என்னென்னா, அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்றாரு. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு ஒரு சமமான ஒரு சூழ்நிலையில் ஒரு சமூகம் பேசக்கூடிய ஒரு 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 ஒப்பீடு இல்லை அப்படின்றத அவர் எதை வைத்து செல்கிறார், அந்த ஏற்றத்தாழ்வு. அதாவது செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்களாக, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களோ இல்லை சாமானிய மக்கள் வேலைக்கு போகிறவங்க அவங்க கையில் காசு இல்லை, இது 10 வருஷமாக இந்த பிரச்சனை வந்து நீடித்து கொண்டே இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு அதிகமாகிறது. அப்போ ஏற்றத்தாழ்வு அதிகமாகுது அப்படின்னா அதற்கு என்ன பொருள் என்றால், பசுமை ஒரு சில இடத்துல வந்து பட்டு போயிருக்கு, மேபி விவசாயம் சரியாக இல்லாமல் இருக்கலாம், வேலை வாய்ப்புகள் சரியாக கிடைக்காம இருக்கலாம், பண விகிதாச்சாரம் வந்து ஏறிக்கலாம், இன்ஃப்ளேஷன் அதிகமானதுனால மக்கள் ஒரு பொருளை வாங்கக்கூடிய அந்த தன்மை மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது பாருங்க, இந்த பணக்கார படிப்பில் ஒரு ஏற்றத்தாழ்வு, மருத்துவத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு, அதாவது பணம் இருப்பவர்களுக்கு வசதியான படிப்பு, வசதியான வேலை வாய்ப்புகள், பணம் இல்லாதவர்களுக்கு கல்வி குறைவான ஒரு தகுதி, மருத்துவம் வந்து அவர்களுக்கு ஒரு 8-ஆக்கணி, இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து அவர் வந்து ஒரு 2-3 வார்த்தைகளில் அவங்க வந்து ஒரு பொருளாதார நிபுணராக சொல்கிறார். இப்போ அதை கூர்ந்து கவனித்து அதை நம்ம பிரித்து பார்க்கும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் சமுதாயத்தில் இருக்குது, இந்த பிரச்சனை வந்து அதிகமாகிட்டு இருக்குது, சுதந்திர இந்தியாவில் நம்ம வந்து காணாத ஒரு சில பிரச்சனைகள் வந்து கீழே இருக்குது, அப்போது அதை பற்றி பேசாமல் அதை சிந்திக்காமல் இவர்கள் அரசியல் பேசுகிறார் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இப்போ ராகுல் காந்தி சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ராகுல் காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிரதமரோ இல்லை பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் பிரச்சனையோ இல்லை முக்கியமான பிரச்சனைகள் பேசாமல் அதை பாதையை வந்து மாற்றி விடுறாங்க, அதை வந்து மடமாற்றம் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேசிய ஊடகங்கள்லாம் நிறைய பேர் நம்ம வந்து நாளைக்கு தேர்தல் விடிஞ்சால் எலெக்ஷன் ஜனநாயக திருவிழா மக்கள் போய் ஓட்டு போடணும் நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த வேலையில் ராமருக்கு வந்து நெத்தியில் வந்து சூரிய திலகம் வச்சாங்க, அதை வந்து பிரதமர் வந்து காலணிகளை கைத்து விட்டு சாமி கும்பிட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இதையே பொழுதுக்கும், அதாவது இது நம்ம வந்து பார்த்த ஒரு விஷயந்தான். இதை எப்போ பார்த்துருக்கோன்னா, ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடி தூர்தர்ஷனில் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் கோயில் வந்து நட திறக்கிறதுக்கு முன்னாடியும் அதேமாதிரி காலில் அந்த சுப்பிரபாரதம் போடுவாங்க, அப்பொழுது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம பார்ப்போம். அது வந்து அது அந்த ஆன்மீக சிந்தனை வேணும், அதை நம்ம பார்க்கணும், சாமி பிடிக்கும் அப்படின்றவங்க அதை பார்ப்பாங்க. ஆனால் முழு நேர செய்தியாக அதை ஒன்றுமே வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சாமி கும்பிடுவது, கோயில் கட்டுவது, பூஜை செய்வது, அப்புறம் பூஜையை பற்றி பெருமாள் பேசுவது, இதுதான் வந்து ஒரு ஆட்சி என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாரு, இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 150 சீட்டு வரதே சிரமம் அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு ராகுல் காந்தி வந்திருக்கார். இப்போ ராகுல் காந்தி இந்த நம்பரை சொல்லிட்டு நாளைக்கு அந்த நம்பர் ஒருவேளை வரல இல்லை அதை விட கம்மியாக வருதுன்னா சந்தோஷம், அதை விட கூட வந்து ஆட்சி அமைச்சுன்னா இப்போ ராகுல் காந்தி முகத்தை எங்கே தூக்கி வைத்துக் கொள்வார் அப்படின்ற முதல் கேள்வி. அப்போ ராகுல் காந்தி இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, ராகுல் காந்திக்கு வந்து ராகுல் காந்தி வந்து ஏதோ ஒரு சாதாரண நபர் என்று நம்ம கடந்து போய்விட முடியாது. இந்த நாட்டில் காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு மூத்த கட்சியினுடைய முக்கிய தலைவர், அவங்க வீட்டிலேருந்து பிரதமர்லாம் ஆயிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அப்போது அவருக்கு வந்து எங்கேருந்தோ இன்புட் வந்திருக்கு, அவருக்கு வந்து எங்கேருந்தோ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிந்திருக்கு, பிஜேபிக்கு இவ்வளவு வாக்குகள் வராது, இவ்வளவு சீட்டுகள் வராது அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் அவர் 150 பிஜேபி சொல்கிறார். ஓகே ஓகே, சரிங்க சார். இப்போது ராகுல் காந்தி சொல்கிறது மட்டும் இல்லை, பிரகால பிரபாகரன் இது போன்ற பல ஊடகங்களும் இன்றைக்கி பாஜகவுக்கு
200 அப்படி வரும். ஏன் பிரியங்கா காந்தி கூட அதான் சொல்கிறாங்க, 180 சீட்டுக்குள்ளே சுருங்கிடும், நேர்மையாக நடந்தால் அது அதுக்குள்ளே சுருங்கிடும் அப்படின்ற மாதிரி இடத்துக்கு அவங்க கிளம்புறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம தேர்தல் முடிஞ்சாலும், தமிழ்நாட்டுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சாலும் அடுத்த கட்ட தேர்தலெலாம் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு தினசரி செய்தித்தாளில் நடுப்பக்கத்தில் போடுறாங்க, இரண்டாம் கட்ட தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களில் 1192 பேரில் 250 மேற்பட்டவர்கள் குற்ற பின்னணியோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு சர்வே சொல்லப்படுது. இப்போது தேர்தல் சரியாக நடக்குமான்ற ஒரு பயம் ஒன்று இருக்குது, தேர்தலில் போட்டி போடுறவங்க சரியான ஆட்களான்ற ஒரு பயம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி எப்படி காங்கிரஸ் கட்சியால் அந்த இடத்த அடைய முடியும்? இல்லைங்க, நீங்கள் காங்கிரஸ் காங்கிரஸ்ன்னு காங்கிரஸ் வண்டி பார்க்காதீங்க. காங்கிரஸ் வந்து வலிமை இல்லாமல் தான் இருக்கிறது, அதில் வந்து எனக்கு மாற்றுக்கிறது ஒத்துக்கணும். ஆமாம், அது ஒத்துக்கணும். அதாவது என்னென்னா, கட்சி தலைமை வந்து ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை சரியாக செய்யாத செயல் வீரர்கள், அதுக்கப்புறமா வந்து தலைமை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும், ராகுல் காந்தி பிரதமர் ஆவாருன்னு நம்பிக்கை இல்லாமல் பேசக்கூடிய வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியில் தமிழகத்தில் உட்பட, அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 நம்பிக்கை இல்லாத தனம். அதாவது இந்த கட்சியில் வந்து நம்ம பதவி அனுபவித்தோம், இந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கோம், இல்லை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கோம், இல்லை அமைச்சராக இருந்திருக்கோம், இருந்தும் கூட ஒரு மேம்போக்கான ஒரு தேர்தல் நடைமுறை எண்ணோட்டங்கள், இது வந்து காங்கிரஸ்க்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த சிக்கல் இருக்கிறது. அப்போ இது இருக்கிற ஒரே காரணத்தால் காங்கிரஸ் திருப்பி வராது, காங்கிரஸ் ஜெயிக்கும் ஜெயிக்காது, ராகுல் காந்திக்கு பிரதமருக்கு ராகுல் காந்தி நிகரா அப்படின்னா நிகர் இல்லை, அவரை பப்பு சொல்கிறது, இதெல்லாம் வந்து இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை, இது நடக்கட்டும். இந்த தேர்தல் என்பது கடைசியில் ஓட்டு போட போகிறது மக்கள். அதாவது ஒரு விவசாயி சட்டம், விவசாயிகள் போராட்டம் வந்து முடிவுக்கே வராது, நாங்கள் வந்து எக்காரணத்து கொண்டும் அந்த சட்டத்தை வந்து திரும்ப பெற மாட்டோம்னு மத்திய அரசு சொல்லுது. அப்போ என்ன ஒரு அழுத்தம் இருந்திருந்தால், இல்லை என்ன ஒரு ஒரு பயம் இருந்திருந்தால் தேர்தலில் நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம்னு அந்த பயம் வந்த அந்த காரணத்தினால்தான் அந்த 3 மசோதாக்கள் திரும்ப பெறப்பட்டன. அப்போ அங்கே வெற்றி பெற்றது வந்து மக்களோட அந்த ஒரு கோபமோ இல்லை அந்த மக்களோட ஜனநாயகம். இப்போ இன்றைக்கி அதே விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணி ஒரு 5 மாநிலத்தில் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. அதேமாதிரி இராணுவத்தில் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்த கூட அந்த வீரர்களுக்கெல்லாம் அக்னி வீர் வந்ததுனால அந்த அக்னி பார்த்து திட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணதை நம்ம பார்த்தோம். மணிப்பூரில் பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்குது, பண மதிப்பீடால் வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனையும் இருக்கும்பொழுது அப்போ மக்களை வந்து நீங்கள் கணக்கிலே எடுத்துக்க மாட்டிங்களா? அதாவது காங்கிரஸ் கட்சி வேஸ்ட்டாக இருக்குது, உங்கள் கூட சேர்ந்து அவங்களுக்கு அரசியல் பண்ணுற அளவுக்கு தம்பி இல்லை திராணி இல்லைன்னு வைத்துக்கொண்டாலும் அதனால் மக்கள் வந்து அதை வேடிக்கை பார்க்கணுன்னு எதுனா இருக்கா? மக்கள் தான் வந்து உங்களை வந்து இன்றைக்கி இவ்வளோ வந்து வலிமையான ஆக்கணுது. உங்களுக்கு எப்படி வலிமை வந்துச்சு ஜனநாயகத்தில்? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டதுனால நீங்கள் பிரதமர் ஆகிறீங்க, முதலமைச்சர் ஆகிறீங்க, அதனால வரக்கூடிய அந்த பலம் தானே அது. அப்போ அந்த அந்த பலத்தை கொடுக்கறது ஜனநாயகம், பலத்தை கொடுக்கறது தேர்தல். அப்போ அந்த தேர்தல் திருவிழா வரும்போது காங்கிரஸ் எப்படின்னா இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, நிறைய இடத்துல வந்துட்டு இன்றைக்கி காங்கிரஸ் வந்து பாஜகவோட போட்டியிடவில்லை. இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து பிராந்திய கட்சிகள் தான் பாரதிய ஜனதா கட்சியோட போட்டியிடுது. உதாரணத்துக்கு நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி அங்கே வந்து பெரிய பிளேயர் வந்து இந்திய கூட்டணியில் வந்து சிவசேனா, உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா தான் பெரிய கட்சி. இரண்டாவது நிலைமையில் இரண்டாம் கட்ட கட்சியாக தான் வந்து அங்கே வந்து காங்கிரஸ் களமாடுகிறது. அதேமாதிரி நீங்கள் பீகார் எடுத்துக்கோங்க, பீகாரில் இன்றைக்கி பெரிய கூட்டணி, அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது ஆர்ஜேடி, அங்கே காங்கிரஸ் வந்து இரண்டாம் கட்டம். அப்போ ஆர்ஜேடி வர்சஸ் பிஜேபின்னு வரும்போது ஆர்ஜேடி வீரியம் அதிகமாக இருக்குன்ற ஒரு பேசுபொருள். வெஸ்ட் பெங்கால் அதே தான், வெஸ்ட் பெங்காலில் இன்னும் மோசம், நான் உங்களை சேர்த்துக்கவே இல்லை, ஏன்னா பூரா சீட்டையும் நான் ஜெயிக்கணும், நான் இந்திய கூட்டணியில் தான் இருக்கிறேன், ஜெயிச்சுட்டு மொத்தமாக அவங்க கிட்ட தரேன், உங்கள் கூட எனக்கு கூட்டணி வேணாம், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, பயமாக இருக்குது, நான் ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த முடிவுக்கு போயிட்டாங்க. அப்போது அதாவது காங்கிரஸ் அது எப்படி அந்த ரிசல்ட் போகுன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஆனால் அந்த ஒரு சிந்தனை இருக்குது, ஒரு எண்ணோட்டம் இருக்குது, உங்கள் கட்சியில் யாரா நின்று ஜெயிச்சுட்டு அவன் பிஜேபி போய் சேரலாம், இல்லை லூஸ் விடலாம் தொகுதியை, சரியாக வேலை பார்க்காம விடலாம், அது வேணாம், நான் உங்கள் கூட தான் இருக்கேன், உங்களை விட்டு நான் போகல, ஆனால் நான் தனியாக நினைக்கிறேன், வெஸ்ட் பெங்காலில் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு அந்த நிலைமை கிடையாது. சமாஜ்வாடி கட்சியை பொறுத்தவரையிலும் உத்தரப்பிரதேசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு சீட்டு கணிசமாக கொடுத்து ஒரு 20 சீட்டு போல் கொடுத்து விட்டு அந்த கூட்டணிக்கும் அங்கே வந்து தலைமை தாங்கிறது வந்து சமாஜ்வாடி கட்சி. அப்போ இன்றைக்கி தலைமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸிடமிருந்து பிடுங்கப்பட்டு மாநில கட்சிகள் கிட்ட பகிரப்பட்டுள்ளது. இதுதான் இந்திய இறையாண்மையும் சொல்லுது. இப்போ இந்தியா என்பது இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் டுகெதர். அப்போ எல்லா ஸ்டேட்ஸும் வரும்பொழுது என்ன ஆகுனா, ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு மாநிலத்தை அவரவர் வகிக்கும் மாநிலத்தை சரியாக தேர்தல் வேலையை பார்த்தாமே போதும். இப்போ தமிழகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கூட சேர்ந்துருக்கு. அப்போது 40 பாராளுமன்ற சீட்டில் இப்போ தந்தி தொலைக்காட்சியோட அந்த சர்வேலேருந்து கூட நம்ம பார்த்தோன்னா மினிமம் 35 அவங்களுக்கு கேரண்டி.
அப்போ 35 என்பது கடந்த காலத்தில் வாங்கினாங்க, கடந்த காலத்தில் கூட வாங்கினாங்க, அது குறைஞ்சாலுமே வந்து ஓரளவுக்கு கம்மியான கூட 35 மினிமம் கேரண்டி. அப்போ ஆனால் இதே மாதிரி தரவுகள் பாரதிய ஜனதாக்கு சாதகமாக வரவில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இந்த வாட்டி அவங்க சறுக்குறாங்க, அங்கே பிரச்சனை இருக்குன்றாங்க. உத்தரப்பிரதேசிலே அவங்களுக்கு மேபி ஒரு 20 சீட்டு சறுக்குச்சுனாமே அது பெரிய பின்னடைவு, அவங்களுக்கு அந்த 300 வராது. அவங்க ஸ்ட்ராங்கான இடத்துலேயே இறங்கிட்டு ஸ்ட்ராங்கான இடத்துலேயே வாங்குது அப்படின்னா அவங்களுக்கு அது வராது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் இப்பொழுது பேசு பொருளாக மாறி உள்ளது. இதற்கு முன்னாடியே பீகாரை பொறுத்தவரையிலும் 42 தொகுதியில் வந்துட்டு அவங்க பழைய மாதிரிலாம் ஜெயிக்க முடியாதுன்றாங்க. மகாராஷ்டிரத்தில் 48 சீட்டில் அவங்க 43 ஜெயிச்சிருக்காங்க கடந்த ரெண்டு தேர்தலில், 41 43 2014 19 நான் சொல்கிறது. அப்போது ஒரு சூழல், அந்த ஒரு வாக்குகள் அவங்களுக்கு வராதுன்றாங்க. ஜார்க்கண்டில் இன்னைக்கு ஒரு முதலமைச்சரை கைது செய்து நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க, டெல்லியில் ஒரு முதலமைச்சரை கைது செய்து அந்த கட்சியில் இருக்கவங்களாம் கைது வச்சுருக்கீங்க. ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுனிதா கெஜ்ரிவால் அவர்களை ஸ்டார் கேம்பெயினராக அறிவித்து, அதேமாதிரி யாரெல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்களோ, யாரெல்லாம் ஜெயிலிருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஸ்டார் கேம்பெயினராக போட்டு பிரச்சாரத்தை வந்து அனல் பறக்கிறவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து பாராளுமன்ற தேர்தல் கிடையாது, இது சட்டமன்றத்தோட பிரச்சனை, இது கெஜ்ரிவாலோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு லோக்கல் ஆக்குறாங்க அந்த தேர்தலை. அப்போ லோக்கல் ஆகும்போது என்னென்னா, கடந்த முறை 7-0 என்ற முறையில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. அப்போ 7-0 அந்த ஒரு தீர்ப்பு வந்து இந்த வாட்டி வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. காரணம் என்னென்னா, இந்த தேர்தலோட காம்போசிஷன் வேறு. கடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஒரு சைடு போட்டி போட்டுச்சு, மற்ற எதிர்கட்சிகள்லாம் வேறு சைடு இருந்தாங்க, பிஜேபி ஒரு சைடு இருந்ததுனால இவங்க யாரோட வாக்குகள், இவங்க இருந்த வாக்குகள் அங்கே போகலாம், அங்கேருந்த வாக்குகள் இங்கே வரல. அப்போ பாரதிய ஜனதா கட்சி தனியாக இருந்ததுனால அந்த கூட்டணி கணக்கு சரியாக வேலை செய்யாத காரணத்தால் சுலபமாக ஜெயித்து விட்டார்கள். அவங்களே அதே நம்பரை இன்னைக்கு திருப்பி வாங்குறது கடினன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த எண்ணிக்கைகள் குறைய குறைய பிராந்திய கட்சிகளோட வாக்குகள் ஏறுது. கர்நாடகத்திலுமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கி ஈஸ்வரப்பா போன்ற அந்த மூத்த தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிமோகாவில் நான் சுயேட்சையாக நிற்பேன். அவர் சுயேட்சையாக நிற்கிற ஒரே காரணம், அவர் ஜெயிக்கிறார் தோக்குறாருன்றது இல்லை, பாரதிய ஜனதா கட்சி அங்கே வீட்டுக்கு அனுப்பும், அந்த எம்பி சீட்டும் நீங்கள் ஜெயிக்கக்கூடாது. அவர் அதான் சொல்கிறாரு, குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் பேசுகிறார் மோடி அவர்கள். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, எடியூரப்பாவும் எடியூரப்பாவோட மகனும் சேர்ந்து தான் கர்நாடக பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிறாங்க, இதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டி போகிறார். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இப்போ உட்கட்சி பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற வேலையில் வந்து அவங்களுக்கு அந்த அந்த சீட்டு வராது, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி சார், நீங்கள் பேசும்போது கூட தமிழ்நாட்டினுடைய அந்த கருத்து கணிப்பையும் நீங்கள் ஒப்பிட்டு பேசுகிறீங்க. ஒருவேளை தமிழ்நாட்டினுடைய வாக்கு செலுத்தின பிறகும் ஓரளவுக்கு தெரியும்ல இது எந்த இடத்துல அதிகமாக இருக்குது எந்த இடத்துலன்னு, இது வந்து நேஷ்னல் பாலிடிக்ஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா? இதை பார்த்து மற்ற மாநிலங்களில் அல்லது இரண்டாம் கட்ட தேர்தலில் பாஜக வீரியமாக செயல்படுமா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, அது வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம், இப்போ நம்ம வந்து டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி சரியாக செயல்பட்ட காரணத்தினால் அங்கேருந்து அப்படியே அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி பஞ்சாபு போய் பஞ்சாபை ஆட்சி பிடித்திருக்காங்க. இப்போது ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரைலும் பார்த்திங்கன்னா, ஒரு 25-40 தொகுதியில் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வாக்கு விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குது. அப்போ வாக்கு விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு கடந்த பாராளுமன்ற சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சீட்டும் என்னமோ இருந்தது, அவங்களுக்கு ராஜ்யசபாலாம் இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோதான், சிங்கிள் டிஜிட்டில் கூட இல்லை. பட் இன்னும் இந்த தேர்தலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டபுள் டிஜிட்டில் ஒரு ஓன்றாங்க. இப்போ ஓரளவுக்கு ஒரு வேலைக்கு ஒரு 20 சீட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க. அது சாத்தியம் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. இல்லாத ஒரு நம்பரை நம்ம வந்து இங்கே ஏதோ 19 பேசிட்டு போக முடியாது ஒரு பத்திரிகையாளராக. பஞ்சாபில் 14 சீட் இருக்குது, டெல்லியில் 7 சீட் இருக்குது, 14-7 21. இது இல்லாமல் வந்து அவங்க அவங்க கட்சி வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த சண்டிகர்லேயும் அவங்க கட்சி இருக்கிறது, யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இமாச்சல பிரதேசத்தில் வந்து அவங்க வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி நாங்கள் ஒத்து போகிறோன்றாங்க. அவங்க அந்த பார்டர் ஏரியா உத்தரப்பிரதேசத்தில் நாய்டா அது பக்கத்துலேயும் வந்து அந்த கட்சி பலமான ஒரு சூழ்நிலை இருக்குது. குஜராத்தில் ஒரு 2 சீட்டு அவங்க கூட்டணியில் நிற்கிறாங்க. அதே மாதிரி கோவாலையும் வந்து அவங்க கூட்டணியில் நிற்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கணக்கு பார்க்கும்போது, அதே மாதிரி ஹரியானா, ஹரியானாலுமே வந்து இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி வந்து வளர்ந்து இருக்கிறது, அங்கே ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. ஆம் ஹரியானாவில் 10 சீட் இருக்குது, அப்போது அங்கே ஒரு 10, இங்கே ஒரு 14-24, ஒரு 7-31 சீட்டு. இது இல்லாமல் மற்ற சின்ன சின்ன இடத்துல கூட்டணியை அவங்க போகிறாங்க. அப்போ 34-35 இடத்துல வந்து காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்க போகவில்லை, ஆம் ஆத்மி கட்சி பிஜேபி எதிர்க்க போகிறது. ஓகே, அப்போ ஆம் ஆத்மி கட்சி பிஜேபி எதிர்க்கும் போது மாநில ஆட்சியாக மாநில கட்சியாக கெஜ்ரிவால் அவர்கள் ஜெயிக்கிறார், முதலமைச்சருக்கு ஜெயிக்கிறார். பாராளுமன்ற போன தேர்தலில் வந்தப்போ தோத்தாங்க, ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைத்து போட்டி போடல. அப்போ இந்த வாட்டி கூட்டணி அமைத்து போட்டி போடுறாங்க. விவசாயிகள் போராட்டம் இருக்கிற இடம் கைது செய்ய, ஒரு ஒரு தொண்டனை வந்து எது கோவப்படுத்தும், தொண்டர் தலைவனை கைது பண்ணி ஜெயிலில் வச்சா கோவப்படுத்தும். இதே தலைவர் வந்து குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணி அவங்க ஜெயிலில் போட்டதுனால மக்கள்கிட்ட அபிமானம் போகும், வாக்குகள் சிதையும். ஆனால் இன்னும் கோர்ட்டோட தீர்ப்பானது வரவில்லை. இது வந்து அரசியல் ரீதியாக இந்த கைது இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல்
பிரச்சனையாக சர்ச்சையாகி ஜெர்மனி போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், ஐநா போன்ற அமைப்புகளுமே இதற்கு வந்து என்னப்பா நடக்குது உங்கள் ஊரில், உண்மையிலே தேர்தல் ஜனநாயகமாக நடக்குதா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இதுவரையில் யாரும் நம்மளை பார்த்து கேட்டதில்லை வெளியாளர்களுக்கு. எல்லாருமே இந்திய தேர்தல் என்று வரும்போது, பா இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடுனா இந்தியா தான்ப்பா, அவ்வளோ பெரிய ஊர், இவ்வளோ 130-140 கோடி மக்களை வைத்துட்டு அவங்க வந்து இவிஎம்மில் ஓட்டை போட்டு ஒரு ஒரு தேர்தலை அறிவிக்கிறாங்க, ஆட்சி மாற்றம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேசுபொருள் இருக்குது. அந்த பேசுபொருளோட தன்மை இன்னைக்கு வந்து கேள்விக்கு உள்ளாகிடும். ஓகே சார், அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அவங்க அங்கேயே ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இந்த இடத்துல நான் தென்னிந்தியாவில் ஆல்ரெடி நமக்கு தெரியாது 130 சீட்டில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்ப பிரகாசமாக இல்லை. ஆந்திராவில் வந்து அவங்க கூட்டணி கீட்டணி வச்சுருந்தாலும் கூட சந்திரபாபு நாயுடு அவர்களோட சந்திரபாபு நாயுடு அவர்களோட அந்த அந்த தேர்தல் யுக்தி யுக்தி எல்லாமே சட்டமன்றத்தை நோக்கி பயணம் செல்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் அவர்களால் சரியாக கவனிக்க முடியல அப்படின்றதான் வருது. இவர் பிரபாகர் கூட அதை தான் சொல்லியிருக்கிறார், ஆந்திராலையுமே வந்து பிஜேபி வந்து அன்பாப்புலராக தான் இருக்கிறது, அங்கேயுமே வந்து ஒரு பெரிய செல்வாக்கள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து கர்நாடகத்தில் இன்றைக்கி வந்து ஆளுகின்ற ஆட்சி இருக்கிறதுனால காங்கிரஸ் நன்றாக இருக்கிறது, தெலுங்கானா இன்னும் சிறப்பாக அவர்கள் வாக்கு விகிதாச்சாரத்தை திரும்பி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, தமிழகத்தில் காங்கிரஸை தூக்கி சம்பவிப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது, அதனால் அந்த பிரச்சனை அவங்களுக்கு இல்லை. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த தேர்தல் வந்து ஓரளவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை மற்ற கட்சிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். நம்ம ஆரம்பத்தில் கேட்ட அந்த கேள்வியோட அந்த முடிவு எங்கே வந்து நிற்கிதுன்னா, காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு பார்க்காதீங்க, ரீஜனல் பார்ட்டி வர்சஸ் பிஜேபி, பிஜேபி வர்சஸ் அதர் பார்ட்டிஸ், அவங்க அவங்களோட மாநில பஞ்சாயத்துக்கும் மாநில பிரச்சாரத்துக்கும் எல்லாம் ஒத்து வராங்க. மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, இந்த தேர்தல் விட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தேர்தலே நடக்குமான்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இதே குரல் நம்ம தெற்கே இருந்து வர குரல்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசின மாதிரியும் நம்ம கேட்டோம். இதே பிரச்சனையை தான் இன்றைக்கி டெல்லியிலேருந்து கெஜ்ரிவால் பேசுகிறாங்க. அப்போது மோடி அவர்கள் ஒரு பிம்பமாக நடுவில் நின்னாலும் சுற்றி அங்கங்கே அங்கே அங்கங்கே வந்து ஆள் வந்துட்டாங்களா, லெஃப்டில் திரும்பினா சமாஜ்வாடி அகிலேஷ், ஸ்ட்ரைட்டில் பார்த்தா மம்தா பானர்ஜி, இந்த சைடு திருப்பி தெற்க பார்த்தா ஸ்டாலின், முதுகுக்கு பின்னாடி பார்த்தா கெஜ்ரிவால் கழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ சுற்றி போட்டு நிற்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் இந்த மாதிரி சுற்று போட்டு நிற்கும்பொழுது நீங்கள் இது என்ன வந்து இந்த விளையாட்டு இல்லையே, இது வந்து சித்து விளையாட்டு இல்லைல்ல, நீங்கள் ஒரு நேரத்தில் வந்து ஒரு சமதளத்தில் எல்லாரையும் சந்திச்சு தானே ஆகணும், எவ்வளவு நேரம் நீங்கள் கைது பண்ணி வைப்பீங்க, இல்லை எவ்வளவு நேரம் வந்து நீங்கள் வந்து அமலாக்கத்துறையை ஏவி விடுறதோ, கை அவர்கள் குற்றம் செய்திருக்கலாம் நான் அதை மறுக்கவில்லை, அவர்கள் மீது தண்டனை வரலாம், நீங்கள் புனிதர்களா, வாஷிங் மிஷின் கட்சின்னு பேர் வாங்கி வச்சுருக்கேன், இன்றைக்கி பேசு பொருள் அது தானே, 29 பைசான்னு பேர் வாங்கி வச்சுருக்கீங்க, வசூல் ராஜான்னு பேர் வாங்கி வச்சுருக்கீங்க, கப்பார் சிங் டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க நீங்கள் போடுற ஜிஎஸ்டியை. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருள், இது பிஜேபி என்பது பெங்காலிக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு மம்தா பானர்ஜி அங்கே ஆணித்தனமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சாரம்லாம் முன்வைக்குமோ முன்வைக்கும்போது என்ன ஆகுனா, பாரதிய ஜனதா கட்சி எப்படி வந்து ஆட்சியை பிடிக்கிறது இவங்க விடுவாங்க. கடந்த காலத்தில் அப்படி இல்லை, ராகுல் காந்தி அவர் தனியாக போட்டிக்கு போட்டுட்டு இருந்தார், அவங்கவுங்க அந்தந்த மாநிலத்தில் தனியாக போட்டுட்டார், திமுக வண்டி தான் அன்னைக்கு வந்து ஒரு வலுவான கூட்டணி கட்சியாக இருந்தது, இன்றைக்கி அப்படி இல்லை. இது இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க கேரளாவில், திருப்போராவில் இருக்காங்க, இப்போ அவங்க ஒரு வேளை திருப்பி ரிவைவ் ஆகிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி, கடந்த காலத்தில் இருந்து ஓரளவுக்கு பவுன்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களுக்கு ஒரு 7-8 சீட்டு கூட கிடைக்கும், அது ஒரு இந்திய கூட்டணிக்கு அது ஒரு கூடுதல் பலம். அதேமாதிரி ஜம்மு காஷ்மீரில் ரொம்ப நாளுக்கு பிறகு தேர்தல் நடக்க போகுது, நம்ம சொல்லலாமா எல்லாமே வந்து பிஜேபி அங்கே ஸ்வீப் பண்ணணும்னு, அவங்களே அதை சொல்கிறது இல்லை, என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு மாநிலமாக இருக்குது ஜம்மு காஷ்மீர். மேபி ஒரு 3-4 சட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கேருந்து வந்தாலும் அது இந்திய கூட்டணிக்கு ஒரு பலம். இவ்வளோ பிரச்சனைக்கு பின்னாடி மணிப்பூரில் நீங்கள் திருப்பி ஜெயிப்பீங்களா, இல்லை மீசோராமில் நீங்கள் திருப்பி ஜெயிப்பீங்களா, அப்போது அந்த யூனியன் டெரிட்டரிஸ்லேயுமே அங்கங்கே பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்கிற காரணத்தினால்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 400 திருப்பி மோடி வருவார், மோடி ஹேட்ரிக்கு, மீண்டும் மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, இதெல்லாம் என்னன்னா உங்களை வந்து ஒரு ஒரு வகையான அது ஒரு மூலச்செலவையோ இல்லை உங்களை வந்து அந்த அந்த இதான் நடக்க போகுது அப்படின்னு அதை திணிப்பு திணிக்கும் போது என்ன ஆகிடும், அங்கங்க சரி அவர் தான் வருவார் போல, சரி போடு அவர் தான் வருவார் போல போடு அப்படிம்பாங்க, இல்லை மாற்றி போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி அதெல்லாம் பிஜேபி தான் வரப்போகுது, நம்ம எதுவும் ஓட்டு போடணும், வீட்லேயே இருப்போம். இது நடந்தது எங்கேனா, முசாஃபூர் நகர் போன்றது உத்தரப்பிரதேசில் ஒரு சில இடத்துல இந்துக்கள்கள் வந்து போய் ஓட்டு போட்டாங்க, காங்கிரஸ் போட்டாங்க, எஸ்பிக்கு போட்டாங்க, பிஜேபிக்கு போட்டாங்க, பிஜேபி ஜெயிச்சது, சிறுபான்மையினர் நிறைய பேர் போய் வெளியில் ஓட்டு போடாமல் ஒரு சில சூழ்நிலைலாம் இருந்துச்சு. இப்போ அப்போ என்ன ஆகுனா, இங்கே வந்து மக்கள் வந்து மத ரீதியாக பிளவுபடாமல் மக்கள் வந்து ஒத்துமையாக செயல்பட்டாங்க இல்லை சிந்திச்சிட்டாங்கன்னா பிஜேபி அவுட், அதுதான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கு. தமிழ்நாடு அதுக்கு ஒரு முதன்மையாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு, இல்லை தமிழ்நாடு முதன்மையெல்லாம் இல்லை, தமிழ்நாடு முடிக்குது. ஓகே, பாரதிய ஜனதா கட்சியோட அந்த கதையை வந்து தமிழக தேர்தல் முடிக்கும்.
இங்கேருந்து துவங்குது, அங்கேருந்து துவங்குது. அதாவது டெல்லியில் ஆட்சி மாற்றம் வருது, பிஜேபி 270 வருது, 300 வருது, நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. பிள்ளையார் சுழி என்பது இங்கே போடப்படுகிறது. ஓகே, இந்த பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் இவங்க தமிழ்நாடு வச்சது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலாக கரெக்டாக நினச்சிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஈஸியாக பிடிச்சலாம் நினச்சிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு விக்கெட் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக ஆடணும். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா வியாபாரிங்கெல்லாம் வந்து இந்த கருத்து கணிப்பு ஆய்வு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கூர்ந்து கவனிக்க மாட்டாங்கன்னு? என்னடா 400 ஆரம்பித்து கழுத தேஞ்சி கட்டெரும்பா போதே, 400 350 300, இப்போ 250 260 வராதுன்னு பேசிக்கிறப்போ ராகுல் காந்தி 150 ஏழை கம்பெனி மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு பொருளுக்கு இவ்வளோ வேல்யூ அப்படின்னும் போது பேசிக்கிட்டே இருப்பா 150 மேலே வராதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வைக்கும் போது இனிமேல் 150 சுற்றி தானே பேசுவீங்க, 400 சுற்றி பேச மாட்டீங்கல்ல? அச்சு மாஸ்டர் ஸ்ட்ரோக் எப்போ வைக்கிறாங்க, கொஞ்சம் பயப்படுறத விட்டுருவாங்க. ஆமாங்க, இன்னுங்க பிஸ்னஸ் மேன் ஏன் வந்து உங்களை ஏற்றுக்கணும்? அவங்க கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கி வேலைக்கு ஆளை எடுத்து சம்பளம் கொடுத்து கரண்ட்டு பில்லு கொடுத்து ஜிஎஸ்டியை கட்டி 18% உங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டிவிட்டு அவங்க என்ன எடுத்துகிட்டு போவாங்க? எதுக்கு வியாபாரி உங்களை சப்போர்ட் பண்ணோம்? எதுக்கு மீனவர்கள் உங்களை சப்போர்ட் பண்ணோம்? ஜிஎஸ்டி மானியத்தை, சாரி, பெட்ரோல் டீசல் மானியத்தை குறைச்சிருக்கிறீங்க, டீசல் மானியம் கூடுதலாக பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் மீனவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ன ஒரு பாதுகாப்போ இல்லை வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? முத்ரா திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. முத்ரா வந்து கடன், வியாபாரம். கடன் வாங்கினா கடனுக்கு வட்டியோடு சேர்த்து நான் திருப்பி கட்டணும். நான் திருப்பி கட்டணும்னா என் டிராக்டர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நான் திருப்பி கட்டணும்னா என் போட் எடுத்துன்னு போயிடுவாங்க, நான் திருப்பி கட்டணும்னா நான் ஓட்டுற ஆட்டோ எடுத்துன்னு போயிடுவாங்க. அதற்கு நிகராக அது வியாபாரம், அது வங்கியில் இருக்கிற அந்த அதிகாரி கிளார்க்கு பார்த்துக்குவாங்க அந்த லோனை கொடுக்குறது. இது வந்து அரசாங்கத்தோட சாதனை அல்ல. விவசாயிகள், நீங்கள் கரும்பு ஆகட்டும், நெல் ஆகட்டும், இல்லை கோதுமை ஆகட்டும், சோளம் ஆகட்டும், எதுக்குமே வந்து கொள்முதல் பரிசாக அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொடுக்க முடியாது அப்படின்ற அந்த நிலைவாளில் இருக்க ரப்பர் குண்டை வச்சு துப்பாக்கியில் சுடுறீங்க, லட்டியை வச்சு அடிக்கிறீங்க. விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணி வந்து அந்த இடத்துல வந்து முள்கம்பிலாம் போடுறீங்க, ட்ரோனை வச்சு பார்க்குறீங்க, இவ்வளவும் பண்ணிங்கல்ல. இப்போ அவங்களோட நேரம் இல்லை இது, அவங்க திருப்பி போட்டு பார்ப்பாங்கல்ல. அப்புறம் மாணவர்கள் வேலை வாய்ப்பு இல்லை, எக்ஸாம் ஒண்டி இருக்குது, உருப்பட்ட தேர்வு, நீட் எழுது, நெக்ஸ்ட்டு எழுது, சியூட்டி எழுது, அப்புறம் சிலபஸ், மாநில சிலபஸ் வை, ஸ்டேட் சிலபஸ் வை, கடைசியில் எந்த சிலபஸ் படிச்சுட்டு வந்தாலும் வேலை இல்லையே, அது யார் சரி செய்கிறது? அது யாரோட பிரச்சனை? பகடா சுட்டு பொழிச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா? அதை அவங்கவுங்க பண்ணிக்க மாட்டாங்களா? அப்போ இவங்களோட சிந்தனை, அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. ஓகே, அதுதான் இப்போ வந்து அதுதான் அங்கே வந்து அங்கே அவங்களுக்கு நிற்கிது. இப்போ தேர்தல் களத்தை இப்படி பார்க்கலாம், தெற்கிலிருந்து பற்றவை தத்தி அப்படின்னு ஒரு முடிவுக்கு போகலாம். அங்கேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து அது வந்து இது இந்த தமிழகமும் ஆந்திராவும் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் யூபிஏ 1 & 2 வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் தென்னிந்தியா. ஓகே, நீங்கள் தென்னிந்தியாவில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, தென்னிந்தியாவில் வாக்குகள் கம்மி, அவங்க போட்டாலும் போடலனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, வட இந்தியாவில் நாங்கள் வாக்கு வாங்கி ஜெயிச்சிருவோம்னு சொல்கிறாங்க. அதை நிறைய நேரத்தில் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் இங்கே இருக்கிற மக்களையும் நம்பவும் வைக்கிறாங்க. அதுதான் வியப்பு ஆச்சரியம். நம்ப வைக்கிறது பிரச்சனை இல்லை, வெற்றி தோல்வின்றது வேறு. பட் ஆணித்தனமாக நம்புறதுக்கு உங்களுக்கு வந்து கையில் ஏதோ ஒரு தரவுகள் இருக்கணும், இல்லை புள்ளி விவரங்கள் இருக்கணும், எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு பிரச்சாரத்தினால் அந்த கருத்தை வந்து திணித்து அந்த கருத்தை பேச வைக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு. அப்படியானால் அது உண்மையாக இருக்குமே, ஆனால் எதற்கு 8 ஒரு பிரதமர் தமிழ்நாடு படுத்துக்கிட்டே ஜெயிப்பீங்கன்னா எது 8 வந்தீங்க? கடைசியாக அதுக்கு நயினார் நாகேந்திரனுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் உதவி பண்ணால் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு போகும். அவருக்கு ஏற்கனவே அந்த களத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங் நல்ல பேருங்க நயினார் நாகேந்திரனுக்கு. நயினார் நாகேந்திரனை வந்து ஏதோ சி நம்ம பிஜேபியோட ஒரு சில நேரத்தில் அந்த கொள்கையோட தான் பிரச்சனை. அதுலேயும் நல்லவங்க இருப்பாங்க, அதுலேயும் மக்கள் சார்ந்த அரசியல் பண்ணக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு கருத்து ரீதியாக ஒரு கொள்கை ரீதியாக கடந்து போயிட முடியாது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்ன குறைச்ச? கட்சி தான் குறைச்சல். அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை அவர்கள் லஞ்சம் வாங்கினாரு, அவங்க குடும்ப அரசியல் பண்ணாங்க, யாரையோ மிரட்டினாங்க, இடத்த எழுதி கேட்டாங்க, அந்த கருத்து இல்லையே. இப்போ அண்ணாமலை மீதே வைத்துக்கொள்ளும், அண்ணாமலை மீது என்ன குற்றச்சாட்டு? அண்ணாமலை எதனா ஊழல் பண்ணாரா? இல்லை அண்ணாமலை யாருன்னா வந்து செந்தில் பாலாஜி போல் நான் வந்து வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு அவர் எதனா பண்ணாரா? ஒன்றும் கிடையாது. அவரோட வார்த்தை சரியில்லை, எடுத்தோம் கௌத்தோன்னு பேசுகிறாரு, ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் மற்ற தலைவர்களை பேசுகிறாருன்றது அவர் மீது வைக்கக்கூடிய இன்னொன்று. நான் தான் எனக்கு தெரியும் எல்லாம் தலைமை மாதிரி அந்த ஒரு அந்த எண்ணோட்டம் அந்த சிந்தனை தான் அவருக்கு பிரச்சனை. அப்போ இது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாதவங்க தானே நயினார் நாகேந்திரன் முருகனும். முருகன் என்னைக்குன்னா இந்த மாதிரி பண்ணி நீங்கள் இப்போ இப்போ செய்தியில் முருகன் இருக்காரா? இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன்னா அவர் அவங்க தேர்தல் வேலையை பார்த்துட்ருக்காரு. இவர் செய்தியிலேயே இருப்பார், பத்திரிகா அப்படின்றது இப்படின்றது எதனா ஒரு விமர்சனமாக பண்ணி விடுறது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, செய்தியில் இருக்கிறார். செய்தியில் இருந்தால் செய்தியில் இருக்கவங்களாம் ஆட்சிக்கு வந்துடுவாங்களா? காங்கிரஸ் கட்சி செய்தியிலே இல்லை,
ஆனால் இப்போ நல்லா இருக்குன்னு தரவுகள் வருது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ரேவந்த் ரெட்டி செய்தியில் இருந்தாரா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி? யாருக்குனா தெரியுமா ரேவந்த் ரெட்டி யாருன்னு தெரியாது. அப்புறம் எப்படி செய்தி என்பது ஓரளவுக்கு உண்மை? அதிகமாக செய்தித்தாளில் இருந்தது ஐயா டிடி விஜயநகரன். ஒரு காலத்தில் ஆர்கே நகரில் ஜெயித்தார், வெற்றி பெற்றார். பத்திரிகையாளரை சிறப்பாக கையாள ஒரு தகுதியான ஒரு தலைவர் தான் டிடி விஜயநகரன். இப்போ தேனியில் என்ன நிலைமை? எந்த கருத்து கணிப்புமே தேனியில் அவர் ஜெயிக்கிறாருன்னு வரலையே. இழுவரி பிரச்சனை எப்படி வேணால் போவோம், இதுதான் வருது. வெற்றி வாய்ப்பு இருக்குன்றது மாதிரி இல்லை. அதாவது ஐயா ஓபிஎஸ்க்கு வந்து நன்றாக ஓரளவுக்கு டஃப்பாக இருக்குது, மேலே போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டிடி விஜயநகரன் அவருக்கு வரல. நீங்கள் ஏதோ ஒரு சாதியை மனசில் வச்சுக்கிட்டு இல்லை சாதி ரீதியாக வச்சுக்கிட்டு மோடி உதவி பண்ணுவார், மக்கள் உதவி பண்ணுவாங்களா, மக்கள் நம்மளை ஏற்றுக்குருவாங்களா, மக்களுக்கு நம்ம எதனா பண்ணமா, இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்டலாம் இருக்கா? இல்லை. இப்போது ஏசி சண்முகத்தை பற்றி நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். மோடி ஐயாவோட அந்த திட்டத்தை எதனா சொல்லி ஓட்டு கேட்குறாரா அவர் அங்கே? இல்லை மோடி திருப்பி வர்றேன்னு கேட்குறாரா அவர்? போஸ்டரில் சின்னதாக தான் இருக்குது, ஏசி சண்முகம் படம் தான். நான் உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேனே, என்னையே இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு எதுவும் பண்ணலையா, ஏசி சண்முகம் உழைக்கலையா, இதை சொல்லி தான் கேட்குறாரு. அதனால தான் அவருக்கு அந்த தனிப்பட்ட செல்வாக்கு. ஓகே ஓகே ஓகே. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த தனிப்பட்ட செல்வாக்கில் அவங்கவுங்க வாங்குவாங்க இல்லையா வாக்குகள், இதெல்லாம் சேர்த்துட்டு இது பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு விகிதாச்சாரம் அப்படின்வாங்க. என்டிஏவோட வாக்கு விகிதாச்சாரம் வேறு, பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு விகிதாச்சாரம். இப்படி தான் இவங்களுக்கு இந்த 15-18% வந்துக்கிட்டு இருக்குது. தனியார் நின்னால் தான் தெரியும் இவங்களோட நிலைமை என்னென்னு. ஓகே, மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக நன்றி. நன்றி.